Hi buddies, hope you're doing fine. In this video, rubrics na vandhi enna abdin solittu paakka porom. So if you're ready, let's get started. Rubrics abdinrathu vandhu scoring guide abdinte vandhu solalam. Students udaya academic performance a irukatum and avangalukku kudukra assignment and avangalude answer papers, project, seminar. So indha madhiriyana vishayangalukku vandhu grading o illa scoring o vandhu kudupomla. So adukku vandhu endha madhiriyana rules vandhu follow panni scoring வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கைட் தான் வந்து என்னென்னா ரூப்ரிக்ஸ் அண்ட் இந்த ரூப்ரிக்ஸில் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இருக்கும் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை வந்து எவால்வேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வந்து எப்படி வந்து கிரேட்ஸ் அண்ட் ஸ்கோரிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணணும் இஷ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு அப்படின்ட்டே வந்து சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரூப்ரிக்ஸ் அண்ட் இந்த ரூப்ரிக்ஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய க்ரைட்டீரியா வந்து இருக்கும் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங் அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம வந்து அசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு விஷயமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுடைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வந்து எப்படி அசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு க்ரைட்டீரியாவுமே வந்து இந்த ரூப்ரிக்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் வந்து டிஃபர் ஆகும் ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும்போது அண்ட் அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அசஸ் பண்ணி அண்ட் அதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கைட் தான் வந்து என்னென்னா ரூப்ரிக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசைன்மெண்ட் வந்து கொடுக்கும்போது அண்ட் ஒவ்வொருத்தருடைய அசைன்மெண்ட்டையுமே வந்து நம்ம அசஸ் பண்ணும்போது வந்து அந்த ஒரு அசஸ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கோம் அதனால டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிரேட் 1 வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து கிரேட் 2 வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அண்ட் இந்த மாதிரி வந்து கிரேடு வந்து ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் வந்து டிஃபர் ஆகும் அண்ட் இந்த ரூப்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இந்த ஒரு கிரேடை வந்து இஷ்யூ பண்ணணும் ஹையஸ்ட் கிரேடுனால் வந்து இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரூப்ரிக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம ரூப்ரிக்ஸுடைய பர்பஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ரூப்ரிக்ஸ் வந்து ஒரு எவாலுவேஷன் டூல் மாதிரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அண்ட் இதை வந்து நம்ம மற்ற விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது ஒன்லி ஃபார் எவாலுவேஷன் டூல் அப்படின்ட்டே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஆஸ் வெல் அஸ் அப்ஜெக்டிவ் எவாலுவேஷனை வந்து எந்த மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து இந்த ரூப்ரிக்ஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்ஜெக்டிவ்ஸ் ஒவ்வொன்றுமே வந்து ஃபாலோ பண்ணி வந்து இருக்குதா அப்படின்றத வந்து என்ஷோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரூப்ரிக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது ஸோ ரூப்ரிக்ஸை வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங் ப்ராசஸை வந்து அப்சர்வ் பண்ணி அண்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லேர்னிங் அவுட்கம்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் அண்ட் ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அண்ட் அதோடைய ரிசல்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக டீச்சர் வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அசஸ் பண்ணி ரிட்டன் ரிப்போர்ட்டாகவும் இல்லை ஒரு சார்ட் மாதிரி வந்து போட்டு அப்படி இல்லைன்னா ஒரு லேர்னிங் எய்டு மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து அசஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து ரூப்ரிக்ஸுடைய ஹெல்ப்பால் எப்படி வந்து அசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காலம் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அதில் ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை டைப்ஸாக வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அண்ட் எந்த இதுலாம் வந்து எந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போடணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுட்டு அண்ட் அதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் யூஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் ஒர்க் ஹேபிட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸையுமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக வந்து செப்பரேட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லலாம் இப்போ ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ப்ளே பண்ணானா அப்படின்றது வந்து அந்த ஃபிசிக்கல் ஸ்கில்ல வந்துடும் அதே மாதிரி யூஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் வந்து மைக்ரோஸ்கோப்புக்கு வந்து ஸ்லைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணானா அப்படின்ற மாதிரியான விஷயம் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இதாட்டு வந்து ஒரு ஸ்பீச் வந்து முன்னாடி இருந்து பேசினா இல்லை சத்தமாக வந்து ரீட் பண்ணா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஓரல் கம்யூனிகேஷனில் வரும் ஒர்க் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஒவ்வொரு டாஸ்க் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி போட்டு ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ், யூஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட், ஓரல் கம்யூனிகேஷன், ஒர்க் ஹேபிட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து தனித்தனி கேட்டகரியாக வந்து போட்டுக்கணும். அண்ட் அதில் வந்து ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து போடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தோன்னா ரிட்டன் எஸ்ஸேஸ், ரிப்போர்ட்ஸ், டேர்ம் பேப்பர்ஸ் அண்ட் அதர் அகாடமிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனி கேட்டகரி வந்து போடணும். அண்ட் இப்போ கன்ஸ்ட்ரக்டட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் வந்து அவனே ஓனாக ஏதாட்டு வந்து மேக் பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இது கீழே வரும். இப்போ உடன் புக் ஷெல்ஃபாக இருக்கட்டும், ஹேண்ட்மேட் ஆப்ரானாக வந்து இருக்கட்டும், வாட்டர் கலர் பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் வந்து அவனுடைய இன்ட்ரெஸ்ட் மூலமாக வந்து செல்ஃபாக தான் வந்து பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலமில் வரும். அண்ட் ரிட்டன் எஸ்ஸேஸ், ரிப்போர்ட்ஸ், டேர்ம் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போது டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து கொடுக்கும்போது அண்ட் அதை வந்து அவன் வந்து பண்ணி முடிச்சிருக்கானா, எத்தனை அசைன்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிருக்கான், எத்தனை எஸ்ஸேஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இது கீழே வரும். அப்புறம் வந்து அதர் அகாடமிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கான்செப்ட் மேப், இமேஜரி, ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து அவன் வந்து அகாடமிக் ஓரியன்டாக வந்து பண்ணியிருக்கானா அப்படின்ற மாதிரி வந்து தனித்தனியாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரூப்ரிக்ஸுடைய ஹெல்ப்பால் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து அசஸ் பண்ணுறது அப்படின்றது. அண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தோம், லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆர் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணியிருப்பான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புவராக வந்து பண்ணியிருப்பான், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆவரேஜாக வந்து பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரூப்ரிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இப்போ வந்து டீச்சர் வந்து ஒரு டாஸ்க் ஆர் அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அண்ட் அதை வந்து ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா டீச்சர் வந்து அகெயின் ரூப்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு காலம் மாதிரி வந்து ரெடி பண்ணுவாங்க. அண்ட் அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணுன்னா இப்போ மார்க்கிங் ரூப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அது கீழே வந்து காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து ரொம்பவே காம்ப்ரிஹென்சிவாக வந்து அதில் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய காலம்லாம் வந்து இருக்கும், எக்ஸலண்ட், குட், ஆவரேஜ், புவர் அப்படின்ற மாதிரி வந்து காலம் வந்து இருக்கும். அண்ட் அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸலண்ட் அப்படின்னா அதில் வந்து எக்ஸலண்ட் அப்படின்ற மாதிரி வந்து போடணும், ஆர் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து இருந்துச்சு அப்படின்னா அண்ட் அவன் வந்து எந்த மாதிரிலாம் வந்து பண்ணான், எதனால் வந்து அது ஆவரேஜாக வந்து இருந்துச்சு அண்டு எந்த மாதிரியான விஷயத்தை வந்து அவன் வந்து பண்ணான் அண்டு எதுக்காக வந்து நான் வந்து ஆவரேஜ் வந்து கொடுக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்ற அந்த ஒரு காலமில் வந்து டீச்சர் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரூப்ரிக்ஸை பேஸ் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம அசஸ் பண்ணி மார்க் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம ரூப்ரிக்கில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங் அவுட்கம்ஸை வந்து ரூப்ரிக்கை பேஸ் பண்ணி வந்து அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 7 ஸ்டெப் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அசைன்மெண்ட்டோ இல்லை ஏதாட்டும் வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு சர்டன் டாபிக் வச்சு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லாவே வந்து ஒரு இலஸ்ட்ரேஷன் மாதிரி வந்து கொடுத்துடணும். ஸோ எப்படி வந்து இந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் வந்து அசைன்மெண்ட் எழுதணும் அப்படின்றது மாதிரியான ஒரு இலஸ்ட்ரேஷனை வந்து கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த ஒரு டாஸ்க்கை வந்து பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டீச்சரையும் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவங்களே வந்து ஒரு டாபிக் வந்து எடுத்து அண்ட் அதையே வந்து எக்ஸாம்பிளாக வந்து ஸ்டூடெண்ட் முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா ஒரு டாபிக் வந்து இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் வந்து எப்படி வந்து அசைன்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையுமே, அதில் உள்ள எலமெண்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் குட் அசைன்மெண்ட்னா என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி வந்து இந்த டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கணும். ஸோ நான் பண்ண அந்த ஒரு டாஸ்க் வந்து எந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்து வாங்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண அந்த ஃபீட்பேக்கை வந்து பேஸ் பண்ணி அகெயின் டீச்சர் வந்து அவங்களுடைய அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியாவை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் அவங்களுமே வந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்றாங்க. அதுவும் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ரூப்ரிக்ஸை பேஸ் பண்ணி வந்து டீச்சர் வந்து டெவலப் ஆகணுன்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆர் க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி
டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிரேடிங் வந்து ப்ரொவைட் பண்ணோம். குட், ஆவரேஜ், எக்ஸலண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து வழங்கணும். அண்ட் அதுக்கப்புறமா ரூப்ரிக்ஸை பேஸ் பண்ணி டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து அசஸ் பண்ணி எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு அசஸ்மெண்ட் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி கிளாஸ் ரூமில் வந்து டிஸ்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா, டீச்சர் வந்து ரூப்ரிக்ஸை பேஸ் பண்ணி அசஸ் பண்ண அந்த ஒரு இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸே தன்னைத்தானே வந்து அசஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய லெவல் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஸ்டூடெண்ட் ரூப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஓனாக வந்து இன்னொன்று க்ரியேட் பண்ணி அண்டு செல்ஃபாக வந்து எவால்வேட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ரூப்ரிக்ஸில் இன்வால்வ் ஆகிற ஸ்டெப்ஸ். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரூப்ரிக்ஸுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரூப்ரிக்ஸ் வந்து எல்லா அகாடமிக் ஒர்க்குமே வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்டு இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அண்டு இவங்க வந்து இந்த லெவலில் தான் வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்பவே வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து ஷோ பண்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அண்டு டீச்சருக்கு வந்து அசஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரூப்ரிக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மேனரில் வந்து அசஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்றாங்க. அண்டு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங்கை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து இந்த ரூப்ரிக்ஸ் க்ரைட்டீரியாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணியே வந்து ஆகணும். அண்ட் இதனால் டீச்சருக்கு வந்து அவங்களுடைய டீச்சிங்னால் ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் வந்து இருக்குது, எந்த லெவலில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குன்றாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து அசஸ்மெண்ட் வந்து பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஓகே நம்ம வந்து கண்டென்ட் ஏரியாவில் வந்து இன்னுமே வந்து எங்கேஜ் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்டுக்கு வந்து வருவாங்க அப்படின்றாங்க. அந்த லேர்னிங்கில் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து தேவைப்படுது அண்ட் எந்தெந்த ஏரியாஸில் வந்து நம்ம வந்து வீக்காக இருக்கோம் அண்ட் எதெல்லாம் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா அகாடமிக் ஸ்டப்ஸ்க்குமே வந்து இந்த ஒரு ரூப்ரிக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தோம், ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து தனித்தனியாக வந்து கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஃபிசிக்கல் ஸ்கில்லு, அப்புறம் வந்து யூஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்டு, ஒர்க் ஹேபிட்ஸ், ஓரல் கம்யூனிகேஷன், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்தோம். அண்ட் அந்த மாதிரி வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸுடைய அச்சீவ்மெண்ட் வந்து எல்லா லெவல்லையுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா டான்ஸாக இருக்கட்டும், ட்ராமாவாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், கேம்ஸாக இருக்கட்டும், பெயிண்டிங்காக இருக்கட்டும், இல்லை ட்ராயிங், ஹேண்ட் ஆர் மேக்கிங் கிராஃப்ட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய லேர்னிங் அச்சீவ்மெண்ட்டை வந்து நல்ல ஒரு ஃபேரான ஒரு மேனரில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் அண்ட் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அசஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரூப்ரிக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை டீச்சர் வந்து அசஸ் பண்ணும்போது அசஸ்மெண்ட்டில் வந்து அப்ஜெக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் இது தான் அப்படின்றத வந்து எல்லா அகாடமிக் ஏரியாஸ்லேயுமே வந்து இந்தந்த விஷயங்களில் தான் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அட்டைன் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயமுமே ஓவரால் ஸ்டஃப்மே வந்து இது கீழே வந்துடுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து சொல்லணும்னா இந்த ஒரு அசஸ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ஓன் லேர்னிங் பர்பஸ்க்குமே வந்து அண்ட் அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்குமே வந்து இது லீட் பண்ணும் அப்படின்றாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து டீச்சருடைய டிஸ்கிரிப்ஷன் மூலமாக பெட்டர்மெண்ட்க்கு வந்து லீட் பண்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஒன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். இஃப் யூ ஹேவிங் எனி சஜஷன் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சே நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பாய்.